கம்ப்ளைன்ட் நீங்க வாங்க உள்ள வாங்க ஆதி சீரியல் ஆதி சீரியல் நீ வாங்கنا ஜி அடி அடி வீடியோ ஷூட் ஆபீசா भक्त एलिए मन कुंदा டேலி குண்டான பூஜைக்கு உண்டான பொருட்களை கொடுத்தாலும் கண்டமணிக்கு ரேட் ரசீதுகள் பயங்கர ஏற்றம் ஒரு ஆன்மீகவாதி தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஏழ்மையான ஆன்மீகவாதிகள் கூட சாமி கும்பிட போக முடியாத நிலைமை ஆகிப்போச்சு கேட்டால் தனி வழி 100 ரூபாங்க ஸ்பெஷல் வழி 500 ரூபாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில் பண்பொழி வாழ் பெருமக்கள் அனைவருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற திருமலைக்குமாரசாமி திருமலை கோவிலுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்கு வரக்கூடியவங்களும் பெரிதும் மனதளவில் பாதிக்கப்படுதாங்க பக்தர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுதாங்க கேட்டால் அதிகப்படியான கட்டண வசூல் ஆக மொத்த 25 நாட்களாகவே மக்கள் மத்தியிலையும் பக்தர்கள் மத்தியிலும் மிகவும் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம்னா சாமிக்கு படித்திறமை எதுவுமே கொடுக்கப்படலை கேட்டால் அது இல்லை இது இல்லை நிதி இல்லைங்க பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திருமலைக்குமாரசாமி திருமணத்தோடு இந்த நிலைமைன்னா அடித்தட்டு மக்களுக்கு ரொம்பவும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோயில் அறநிலையத்துறை நிர்வாகம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு தெப்பங்களில் சுத்தமும் கிடையாது ஒரு பக்தர்கள் வரக்கூடிய இடத்துக்கு கழிப்பிட வசதி கூட இந்த கோயிலில் செஞ்சு தரல குடிநீர் வசதி செஞ்சு தரல ஆகவே மக்கள் ரொம்பவும் கொதிப்பும் கொந்தளித்தும் போயிருக்காங்க ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்காக ஆன்மீக மக்கள் பெரும் பாடுபடக்கூடிய இந்த குறைகள் நாங்களும் பல முறை மாவட்ட நிர்வாகத்திட்ட எடுத்து வரச்சாச்சு கமிஷனருக்கும் எடுத்து குறிச்சாச்சு அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட எடுத்து குறிச்சாச்சு அதுங்கான 32 ஆண்டு காலமாக இந்த நகரீஸ்வரமுடியார் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய சொல்லி பல முறை நாங்கள் மனு செய்யாச்சு மேற்கொண்டு ஆர்ப்பாட்டங்களும் பண்ணியாச்சு எந்த ஒரு அரசு இதனால் வர நடவடிக்கை எடுக்கீங்கன்னா எல்லாருமே பக்தர்கள் எல்லாருமே சாமி கும்பிட வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி நடையை மொத்தத்திலே அடைச்சிட்டாங்க ஒரு நடை அடைப்புக்கு காரணம் என்னென்னா ஒரு துஷ்டியோ ஏதோ ஒரு அவசர குணங்களாக நடந்தால் தான் கோயிலுடைய நடைகளை அடைக்கணும் ஆனால் இன்றைக்கி என்ன காரணத்தினால அடைச்சிருக்காங்க ஒரு முன்னறிவிப்பு தட்டி போடும் வைக்கலை ஒரு போர்டு விளம்பரம் வைக்கலை ஆகவே வரக்கூடிய பக்தர்களெல்லாம் நாங்கள் ரொம்ப கொதிச்சு போய் இருக்கோம் அதனால் அரசு இது தலையிட்டு உடனடியாக தீர்வு காண திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்திட பேர்ந்து நிக்கிற நிலைமையில இருக்கு அது சேவாதிகளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அதனால அந்த கரெக்ட் ஷேப் கொண்டு வந்து ரிமூவ் பண்ணி இருக்கிறதுல எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிருக்கேன் ஏன்னா ஈவன் ஒரு ஆடு போனா கூட அதுல இருந்து விழுந்து அது நொறுக்கி அது வேஸ்டா போயிடும் இல்லையா அதை சரி பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்ருக்கோம் நடவடிக்கை எடுத்தாச்சு இந்த எண்ணெயிலேருந்து அது சரியாயிடும் அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இந்த கோயிலை பற்றி தோப்புகள்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் பார்த்து மக்களை போய் நேராக கான்டெக்ட் பண்ணுவாங்க அவங்க 10,000, 5,000, 7,000 ஏதோ அவங்க இஷ்டப்பட்டதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது நிர்வாகத்துலேருந்து ஃபிக்ஸ் பண்ண ரேட் கிடையாது ஆனால் அதே 100 ரூபாய் ரிசீவ் இதெல்லாம் வந்து நான் முதல்ல வந்து உட்காந்துருக்கிறேன் நோட்டிஃபைட் ஃபெஸ்டிவல்லாம் தைப்பூச திருவிழா நடத்துறதுக்கு நாங்கள் வெளியிலேருந்து கடன் வாங்கி தான் இது வரைக்கும் பழைய இதில் வந்து நடத்திருக்காங்க நான் வந்த பிறகு வந்து இது வரைக்கும் 1 ரூபா கூட கடன் வாங்கலை கீழோட வருமானத்திலேருந்தே நான் வந்து அதை நடத்தி காமிச்சிருக்கேன் அது போக பன்னீர் அப்படி வந்து திருக்கோயிலேருந்து தான் பன்னீர் வந்து நம்ம சாமிக்கு சாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபா வருமானம் வந்துச்சு ஊர் மக்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பன்னீருங்கிறது ஒரு பெரிய விஷயம் வெளி பன்னீர் சாத்துறதுனால நம்ம விக்கிரகங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கோயிலுக்கு வருமான இழப்பு இருக்கு அதை நிப்பாட சொன்னேன் கண்டிப்பா நிப்பாடிட்டாங்க 80,000 ரூபா இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னா திருமலை கோயிலை பொறுத்த வரைக்கும் அது கோயிலிருந்து செய்யப்பட்ட செலவாக மட்டும்தான் இருந்துச்சு 1 பைசா வருமானம் கிடையாது என்னோட பீரியட்ல வந்து 1 இயர் ஆகலைன்னா வந்து ஆதார காலத்துல அந்த திருவிழா நடத்தணும் நம்ம அதுல வந்து 80,000 ரூபா வசூல் நடக்கும் நம்மளோட கோயிலோட வருமானத்தை பொறுத்து 50 நபர்களுக்கோ 100 நபர்களுக்கோ ஈவன் பழனி திருச்செந்தூர் அந்த மாதிரி கோயிலுக்கு 400-500 நபர்களுக்கு நடத்தலாம் வருமானத்தை பொறுத்து சொல்லியிருந்திருக்காங்க
ஆனா நம்ம கோயில பொறுத்த வரைக்கும் 25 பேருக்கு மட்டும் தான் நடத்தக்கூடிய வசதி இருந்தது. நான் பதவி எடுத்த 2 மாசத்துல 50 பேருக்கு அதை உயர்த்தினேன். ஏன்னா அன்னதானத்துக்கு நன்கொடையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிடிச்சி கொடுங்க நம்ம கோயிலுக்கு சொல்லி தினமும் 50 பேருக்கு எந்தவித குறைபாடு இல்லாம நாங்க நடத்திட்டு இருந்தோம். இதுக்கு மேல என்ன அப்படின்னா மாத பிறப்பு கார்த்திகை கட்டளை அப்படி கட்டளைங்கிற விதத்துல அதுக்கும் இந்த துறைக்கோ இந்த கோயிலுக்கோ சம்பந்தமே இல்லாத சில நபர்கள் வெளியாட்கள் கோயில் பெயரை சொல்லி அத்துமீறி உள்ள வந்து உட்கார்ந்து मेरे அதுக்கு வந்து படிச்சாங்க.